வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொது அறிவு வினாவளிகள் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இது வரப்போ பிசி எக்ஸாமுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். கலிங்கம் என்பது தற்போதைய ஒடிசா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய முதலமைச்சர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவோட தற்போதைய முதலமைச்சர். ஒடிசாவின் துயரம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாநதி. இந்த நதியை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவின் துயரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிதர்கனிகா தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் பார்க் வந்துட்டு ஒடிசாவில் இருக்குது. அடுத்த ரெண்டாம் க்வெஸ்சன் பாருங்கள். சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் பி குடும்பம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள். தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகத்தை முன்னின்று நடத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரியார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகத்தை வந்துட்டு முன்னின்று நடத்தியிருப்பார். அடுத்து நாலாவது க்வெஸ்சன் பாருங்கள். ஆட்காட்டு வீரர் என்று புகழப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளே. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்காட்டு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, புகழ்ந்துருப்பாங்க. அடுத்து அஞ்சாவது க்வெஸ்சன் பாருங்கள். உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், புதுடில்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம். இது எப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1950 வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ஜனவரி மாதம் 28 வந்துட்டு இந்த உச்ச நீதிமன்றம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த உச்ச நீதிமன்றம் வந்துட்டு அமைப்பதற்கு வழிவகை செய்த சட்ட பிரிவு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 214 இந்த பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அமைக்கிறதுக்கு வந்துட்டு வழிவகை செஞ்ச சட்டப்பிரிவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50வது தலைமை நீதிபதியாக வந்துட்டு டிஒய் சந்திரசூட்டை வந்துட்டு நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்றிருக்காரு. இதுக்கு 49வது தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா யுஎல் லலித்து. இவர் டிஒய் சந்திரசூட் வந்து பார்த்தீங்கன்னா 50வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஃபஸ்ட்டு லேடி, அதாவது ஃபஸ்ட்டு உமன் தலைமை நீதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எம் ஃபாத்திமா பிபி. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற முதல் பெண் தலைமை நீதிபதி. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1989 இருந்திருப்பாங்க. அடுத்து ஆறாவது க்வெஸ்சன் பாருங்கள். வாக்காளர் அடையாள அட்டையை வழங்குவது எதுன்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க. மாநில தேர்தல் ஆணையமா இந்திய தேர்தல் ஆணையமானு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டையை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தோட இப்போ கரண்ட்டு எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையர். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 ஜனவரி 1950 வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. இது மாநில தேர்தல் ஆணையம். இது எப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1994 வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ஜூலை 15ஆம் தேதி. மாநில தேர்தல் ஆணையர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு சத்யபிரதா சாஹூ.
இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட மாநில தேர்தல் ஆணையர். நேஷனல் ஓட்டர்ஸ் டே என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 ஜனவரி. அடுத்து 7வது குவெஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீவிரப்பம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ அரேபியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம். அடுத்து 8வது குவெஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் குறுக்காக ஓடும் சிறப்பு அச்சம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி கடகரை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் குறுக்காக ஓடும் சிறப்பு அச்சம். அடுத்து 9வது குவெஸ்டின் பாருங்கள், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி டெல்லியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு நிறுவனம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. அடுத்து 10வது குவெஸ்டின் பாருங்கள், பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் எஸ்காட். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை வந்துட்டு உருவாக்கியிருப்பார். அடுத்து 11வது குவெஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட முதல் தேசிய பூங்கா. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. எந்த ஆண்டு வந்துட்டு இந்த தேசிய பூங்கா உருவாக்கியிருப்பாங்கன்னா 1936 தான் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து 12வது குவெஸ்டின் பாருங்கள், 1857 நடந்த புரட்சியை பற்றி ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள் விவரிக்கும் விதம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிப்பாய் போர் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா 1857 நடந்த புரட்சியை வந்து ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள் வந்துட்டு விவரிச்சிருப்பாங்க. அடுத்து 13வது குவெஸ்டின் பாருங்கள், இலங்கையை இந்தியாவிலிருந்து பிரிக்கும் நீர் சந்தி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாக் நீர் சந்தி தான் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையை வந்துட்டு இந்தியாவிலிருந்து பிரிக்கிற நீர் சந்தி. அடுத்து 14வது குவெஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி உத்தரப்பிரதேசம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிக மக்கள் தொகை வந்துட்டு இருக்காங்க. அடுத்து 15வது குவெஸ்டின் பாருங்கள், பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரிய வினோ பாபாவே. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பூமிதான இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார். அடுத்து 16வது குவெஸ்டின் பாருங்கள், நேரு அரசு பின்பற்றிய பொருளாதார கொள்கை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கலப்பு பொருளாதாரத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நேரு அரசு வந்துட்டு பின்பற்றியிருக்கோம். அடுத்து 17வது குவெஸ்டின் பாருங்கள், நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர். அடுத்து 18வது குவெஸ்டின் பாருங்கள், 1950 முதல் நாடெங்கிலும் மரம் நடுவிழா கொண்டாடப்படும் மாதங்கள் எதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மற்றும் ஆகஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மரம் நடுவிழா கொண்டாடுவாங்க. அடுத்து 19வது குவெஸ்டின் பாருங்கள், 5 உலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஹெச் விட்டேக்க. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 5 உலக வகைப்பாட்டை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பார். அடுத்து 20வது குவெஸ்டின் பாருங்கள், பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடையாறு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபையின் தலைமையகத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. இது யார் அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அன்னிபசன் அம்மையார் தான் வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. எந்த ஆண்டு அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1882 வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரம்மையான சபையை வந்து அமெரிக்காவில் இருக்க நியூயார்க்கில் 1875 வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ப்ளவஸ்கி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருப்பாங்க அமெரிக்காவில். நம்ம தமிழ்நாட்டில் வந்து அன்னிபெசன்ட் வந்து அதை வந்து நிறுவியிருப்பாங்க. அமெரிக்காவில் யார் நிறுவியிருப்பாங்க அதாவது நியூயார்க்கில்னு கேட்டால் மேடம் ப்ளவெஸ்கி சொல்லிடுங்க.
அடுத்து 21 கொஸ்டின் பாருங்க, புகையிலை முதன் முதலில் யாரால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு முதல் முதல்ல வந்து புகையிலை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 22 கொஸ்டின் பாருங்க, இரண்டாம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில், இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக வந்துட்டு இருந்திருப்பார். தற்போதைய இங்கிலாந்தின் பிரதமர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷி சுனக், இவர் தான் வந்து இப்போ தற்போதைய இங்கிலாந்தின் பிரதமர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 23 கொஸ்டின் பாருங்கள், உலக பொருளாதாரம் பெருமந்தம் தோன்றிய நாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி அமெரிக்காவில் தான் வந்து பார்த்திங்கன்னா உலக பொருளாதார பெருமந்தம் வந்துட்டு தோன்றியிருக்கோம். அடுத்து 24 கொஸ்டின் பாருங்கள், ஷெர்ஷாவின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அக்பர் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷெர்ஷாவின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அடுத்து 25 கொஸ்டின் பாருங்கள், டேஸ் மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 10 தான் வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் தினமாக வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. எப்போ உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1993 தான் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. இப்போ தற்போதைய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் அதாவது நேஷ்னலுக்கு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருண்குமார் மிஸ்ரா. இதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் ஆணையம் வந்துட்டு எப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1997 ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டோட மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கே பாஸ்கரன், இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா பெல் ஐக்கான் பட்டனை செலக்ட் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினான ஆன்சரில் வந்துட்டு ஏதாவது ஆன்சர்ஸ் தப்புனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.